ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாவா 42 கர்ண கொடூரமான கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்டா இந்த வண்டி எடுத்தவங்கள அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 இயரோட யூசேஜ். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 3 மந்த் யூசேஜ் ரிவ்யூ கொடுத்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தோட யூசேஜ் பார்க்க போகிறோம். கர்ண கொடூரமாக இருக்கும் போது வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி 3 மந்த்ஸ் ரிவ்யூ போட்டிருக்கோம். இதே வண்டி தான் போட்டிருக்கீங்க. 3 மந்த்ஸில் இருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னு நானே தான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ என்னென்னா, இதில் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் வண்டி எடுத்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது கைஸ். இதில் இன்ஜின் கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அது போக வந்து அசசரீஸுமே வந்து சரியாக யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. சர்வீஸ் சென்டர் சுத்தமாக ப்ராப்பர் கிடையாது. நம்ம ஒரு டைமிங்கில் கேட்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு டைமிங்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு நம்ம ஒரு கஸ்டமர் அப்படின்றதே வந்து அவங்க மறந்துடுறாங்க. உள்ளே சரியான ரெஸ்பான்ஸ் எதுக்குமே இருக்க மாட்டேங்குது. 2 லட்சரூபா போட்டு எடுத்திருக்கோம் ப்ரோ இந்த வண்டியை. 2 லட்சரூபா எடுத்திருக்கோம். 2 லட்சரூபாய்க்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டோம் அப்புடின்னா டார்க் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுக்குமே வந்து யூஸ் இல்லைன்ற மாதிரியே இருக்குது. கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க அப்புடின்னா வண்டி ஓட்டுற வைஸ் ஓகே. மன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மெயில் போட்டோம்னாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அது போக ரஸ்டிங் இஷ்யூ வந்து நிறைய இருக்குது. ரஸ்டிங் இஷ்யூ வந்து நான் உங்களுக்கு வீடியோவே வந்து நம்ம நண்பர் எடுக்க சொல்லி காட்டுறேன். அது போக வந்துட்டு ஃபியூல் இண்டிகேஷன் எதுவுமே ஒர்க் பண்ணுறதில்ல. அதுவாக நினச்சா ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மைலேஜ் இஷ்யூ வந்து 3 டைம் பார்க்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு டைமும் போகும்போது ஒவ்வொன்றும் மாற்றியாச்சுன்றது மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் மாற்றுறாங்களா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. மைலேஜுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் 2 டைம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணலை. கேட்டால் நாங்கள் பண்ணியாச்சு, மைலேஜ் டெவலப் ஆயிரும், இனி பூஸ்டிங் ஆயிரும்னு தான் சொல்கிறாங்க அவங்க. தென் அப்புறம் சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து கரண்ட்டில் உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுத்துட்ருக்கு அதை சொல்லுங்கள். அதை மென்ஷன் பண்ணுங்கள். 28 கொடுக்குது ப்ரோ. 28 வந்து நம்ம கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச் போகணும் அப்படின்னா 28 வருது. நம்ம வந்து ரொம்ப லோக்கலில் ஓட்டலாங்கும்போது வந்து சூப்பர் பைக்கோட மோசமாக கொடுக்குது ப்ரோ. 12, 15 அதோட அப்பப்போ அதுக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி மைலேஜ். சரி ஓகே ப்ரோ, ஏன் இந்த வண்டியை வந்து யாருமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? நான் வந்து நம்பி போய் ஏமாந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து தயவுசெய்து போய் ஏமாறாதீங்கன்ற. 2 லட்சரூபா வந்து எனக்கு வேஸ்ட்டாக போச்சுன்றதே இப்போ என் ஃபீலிங்கு. 2 லட்சரூபா ஆமாம் கரெக்ட். 1 58 மொத்தமாக அந்த 1 58ன்றதே வந்து இப்போ எனக்கு ஏன் எடுத்தோம் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மெயின் ரீசன் அவங்க நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. நம்ம வந்து வேறு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு போகிறோம், இல்லை நம்ம வந்து வெளியே ஒர்க்குன்னு இறங்குறோம். அந்த ஒர்க்கை மீறி நம்ம இவங்க கூட போகிறோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வச்சிடறாங்க அவங்க அப்படியே. ஆனால் வந்து வண்டி உள்ளே தான் இருக்குது. வண்டி வந்து அவங்க ஒர்க்கு முடிச்சிடுறாங்க, முடிச்சது போக வெயிட் பண்ண வச்சிடறாங்க. நம்ம நார்மல் வெயிட்டிங் சார்ஜஸ் வந்து வேறு, சாரி சார்ஜஸ் கிடையாது, உள்ளே நம்ம வெயிட் பண்ணுற விஷயம் வேறு. ஆனால் வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம போனே வந்து சிக்னேச்சர் மட்டும் போட்டு வெளியெடுத்தோம்னா ஒர்க் முடிஞ்சிருந்தான். ஆனால் வந்து அதை மீறி வந்து அவங்க ஒரு பூம் காட்டிடுறாங்க நம்மக்கிட்ட. வண்டியில் வந்து நிறையா ஒர்க் இருக்குது, முடிச்சிட்டோம் பட் ஆனால் கொஞ்சம் ப்ராசஸிங் இருக்குங்கிற மாதிரி அவங்க காட்டிடுறாங்க நம்மக்கிட்ட. ஓகே ப்ரோ, சரி நான் வந்தேனே உங்கள் வண்டியில் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், சரி வீடியோவிலே கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். வண்டியோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் லீக்கேஜ் இருக்குது. ப்ரோ நான் வந்தேனே இதை தான் ப்ரோ நோட் பண்ணேன். என்ன இது இதெல்லாம்? இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் வண்டி வாங்கின நாள்லேருந்து இருக்குது ப்ரோ. வண்டி வாங்கின நாள்லேருந்து இருக்கா? வண்டி வாங்கினதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 லேருந்து 300 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ஓட்டி முடித்த உடனே வந்து எனக்கு ஆயில் சீல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. போய் அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு அப்போ கொண்டு போய் கொடுக்கும்போது வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. சரின்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 200 கிலோமீட்டர்ஸ் மட்டும் ஓட்டியிருப்பேன். ஓட்டினதுக்கப்புறம் அங்கே ஃபஸ்ட்டு சர்வீஸில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நம்ம இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சரி பண்ணோங்கிறது சொல்லலை. நம்ம கேட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இல்லைங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உள்ளே வந்து எனக்கு இந்த ஹெட்டு மட்டுமே வந்து ஒரு 3-4 டைம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓப்பனாக சொல்லணும்னா வண்டி வாங்க நம்ம வாங்குறது வந்து வீட்டில் நிப்பாட்டுறது தான். நம்ம வீட்டில் நிப்பாட்டுறோம், எங்கேயும் வெளியே போகிறோம்னு எடுக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு வண்டி ஓயாமல் சர்வீஸ் சென்டர் தான் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டைம்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு போ. இப்போ வந்து செகண்ட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து ஒரு 3 டைம் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சவொன்னே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் சர்வீஸில் வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஜின்லேருந்து ஆயில் லீக்கேஜே வராது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ செகண்ட் சர்வீஸும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 10,000 பக்கம் ஓட்டியாச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 இல்லை 30,000 செகண்ட் சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி 12,000, அது எடிட் பண்ணி பண்ணாங்க. 12,000 ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1,500
நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸுமே கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபால்ட் ரெக்டிஃபை பண்ணல. அது போக வந்து நமக்கு ரெண்டாவது கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் மட்டுமே ஆயில் லீக்கேஜ் இருந்துட்டு இருந்தது. அடிக்கடி வந்து ஏதாவது தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி கொப்பளிச்சிட்டே இருக்கு ப்ரோ ஓயாம. ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வங்கி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் வந்து இப்போ ஒரு எனக்கு ரெண்டு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு ஒரு 900-1000 kilometers ஓட்டினதுக்கப்புறம் இங்கேயும் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புது வண்டியில் இப்படி ஓயாமல் லீக் ஆகிட்டு இருந்தால் நமக்கு எங்கே ப்ரோ வண்டி ஓட்டணுங்கிற ஆசை வரும். ப்ரோ இந்த எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்களா, கூலிங் ஃபேன், கூலிங் ஃபேன், ரேடியேட்டர் ஃபேன், ரேடியேட்டருக்கான ஃபேன் வந்து கூலிங் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்கி ஒரு கொஞ்ச நாள் தான் ஃபேன் ரன் ஆச்சு, அது ஒரு கம்ப்ளீட்டுன்னு போயாச்சு. இப்போ வரைக்கும் அவங்க எதுவும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ரொம்ப கூலிங் அப்படிங்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஹீட் அப்படியே தான் இருக்குது. அந்த ஃபேன் ஓடியுமே யூஸ் இல்லை. ரேடியேட்டர் வச்சுருக்கோம், அந்த ரேடியேட்டர் ஒர்க் ஆகுதானே எனக்கே டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோ வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகுது, துருப்பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அது எங்கெங்கே துருப்பிடிக்குதுன்னு சொல்லி காட்டலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பேரோட இந்த இடத்துல இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஏரியாஸில் இருக்கா. கைஸ் அங்கே வந்து அங்கே வந்து ரெஸ்ட்டாக இருக்குது, பட் ஆனால் வந்து கேமராவில் வந்து எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, பட் ஆனால் முடிஞ்சளவுக்கு நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, நீங்கள் கண்டினியூ. அடுத்து வந்து இங்கே வந்து பாருங்க, அப்படியே ரெஸ்ட் இருக்கும். இது என் வந்து கட்ட எரிச்சா அப்படின்னா வண்டி எப்படி ஓடுன்னு மட்டும் நினச்சி பாருங்க ப்ரோ. நம்ம இதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்லும் போது வந்து மாற்றி தரேன்ல எதுவுமே சொல்ல, பெயிண்டிங் டச்சப் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க இங்கே. இந்த இங்கே ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் பஞ்சர் போடும்போது நானுமே கவனிக்கிறேன். ஒரு புது வண்டி 1 year தான் ப்ரோ ஆச்சு. ஓகே ப்ரோ, ரிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் பூரா துரும்பிடிச்சிருக்கு. அதான் அது வந்து நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஆயிருக்கிறது, ரிம் ரெஸ்ட் ஆயிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஆச்சு, இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, நமக்கு மட்டும்தான் வருது போல் அப்படின்னு சொல்லி நான் ஷோரூம்லேயும் கேட்டு பார்த்துட்டேன். அங்கே ஷோரூமில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, பட் ஆனால் அவங்க என்ன ஒரு சேஃபாக கொண்டு போகிறாங்க அப்போ நம்ம ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் அப்படின்னா இன்னொரு கஸ்டமர் முன்னாடி சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அது நேச்சர், அது அவங்க மார்க்கெட்டிங், அது நம்ம அது கூட உள்ளே போவேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது போக சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க இல்லைங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா மைலேஜ் இஷ்யூ ஒன்று, இன்னொன்று வந்து இப்போ நான் காமிச்சம் பார்த்தீங்களா நம்ம ஒன்று, இன்னொன்று வந்து இப்போ நான் காமிச்சம்பம் பார்த்தீங்களா நம்ம இன்ஜின் சைல் ஓவர் ஆயில் ஆகுறது, அது வந்து என்னை விட அதிகமாகவே ஓவர் ஆயில் ஆகுது. மொத்த இன்ஜினுமே வந்து ஆயில் மொத்தமாக வெளியே பொங்கி போய் பொங்கலுக்கு வெளியே அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, மொத்தமாக வெளியே வந்து ஓவர் ஆயில் ரொம்ப ஓவராக வலியுது அதில், அது ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க. அந்த வண்டி மூவிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எதை டிராக்டர் ஓடுற மாதிரி சத்தம் தான் கேட்குது. மோஜோ இன்ஜின் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு மாதிரி சவுண்டே வந்து நம்ம ஃபீல் வந்து டெஸ்ட் டிரைவ் கொடுக்கும்போது கொடுக்குற ஃபீல் வேறு, நம்ம வாங்கி ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிராக்டர் சும்மா கட்ட 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 கட்டு சத்தம் கேட்குது, ஏதோ மெட்டலில் போட்டு அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. அந்த தென் வந்து எல்லாருக்குமே அதே சேம் ரஸ்டிங் இஷ்யூ தான். அந்த தென் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைலன்சர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைலன்சருமே வந்து ஆயில் வந்து ரொம்ப அதிகமாகவே லீக்காகி வெளியே வருது, தண்ணி மாதிரி ஊற்றுது. அது இது வந்து நம்ம வண்டியில் அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? நம்ம வண்டியிலேயும் சேம் அதே ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ரோ, பட் ஆனால் வந்து நான் ஒவ்வொரு டைம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். க்ளீன் ஏதோ மண்ணெண்ணில் ஊற்றி ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்ப புகையாக தள்ளுற மாதிரிலாம் வருது, திடீர்னு புகை தள்ளுது, திடீர்னு வந்து நார்மல் பொல்யூஷனுக்கு வந்துடுது. ஓ சரி, ஓகே ப்ரோ. வேற ஏதாவது வண்டியில் கம்ப்ளைண்ட் வந்துருக்குங்களா? வேற வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் ஒன்று கம்ப்ளைண்ட் ஆகும் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீட்டர், இது வந்து ஏன் ஓடுதுன்னு வந்து அதுக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு கால்வாசி வச்சுருக்கேன், ஒரு 300-500 அடிச்சிருக்கேன் ப்ரோ. லாஸ்ட்டாக அடித்தது வந்து 500 அடிச்சிருக்கேன். 500 நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்கும்போது இருந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.2 இருக்கு பார்த்தீங்களா, 1/2 அந்த இடத்துல வந்து நிற்கும், 500-600 அடித்தோம் அப்படின்னா.
இப்போ நான் 500 அடிச்சாச்சு, அடித்து வந்து அதே இடத்துல தான் நிற்கிது. பட் டேங்க்ல வந்து பெட்ரோல் இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் காட்ட மாட்டாங்க. இதையும் நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏபிஎஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தெரியாது, நியூட்ரல், அதுக்கப்புறம் பேட்டரி சிம்பிள் அதெல்லாம் இருக்கும். அந்த பேட்டரி சிம்பிள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் ஓயாமல் வந்து வந்து பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. வண்டி சடனாக ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துங்கிறதுனால நான் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு பேட்டரி ஃபியூஸ் மட்டும்தான் மாற்றணும் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்றாங்க. புது வண்டி எப்படி பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு? இது எத்தனை நாள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு? பேட்டரி டிஸ்சார்ஜ், பேட்டரி டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 months வந்துச்சு ப்ரோ. த்ரீ மந்த்ஸ் வந்துச்சு. 3 months வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இங்கே ஒர்க்கை நான் பார்க்கறதா இதை பார்க்கறதாங்கிறது எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அங்கே போய் கொடுத்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லயே வந்து ஒரு 1.5 months நின்று இருந்துச்சு ப்ரோ. 1.5 months அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம வாங்கி காசு போட்டு நம்ம ஓட்டருக்கு வாங்குறோம், அங்க வச்சு இருக்கிறதுக்கு நம்ம வாங்கணும், அங்கே இருக்கட்டும் இல்ல அதான் ப்ரோ. ஓயாம அதான் சொல்லணும்லே, வண்டி நான் எடுத்ததுல இருந்து என் வீட்டுல நின்னதை விட அதிகமா ஷோரூம் நின்னது அதிகம். இதுல வேற கம்ப்ளைண்ட்னு சொல்லி போன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்துருவாங்க. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வச்சு சர்வீஸ் பண்ணிட்டு ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அன்னைக்கு அவங்க வந்தது எனக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4 to 6 times கால் பண்ணிருப்பேன் ப்ரோ, இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்லி ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றாங்களே தவிர போன் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அண்ட் தென் அப்புறம் ஒரு 1 week கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்தாங்க ப்ரோ. வந்தாங்க, வண்டி சாவியை மட்டும் கேட்டாங்க. வந்துட்டு நேரம் நம்ம இந்த பேனல் பாக்ஸ் இருக்குங்களா, இதை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஃபியூஸ் மட்டும் இருக்கும், அந்த ஃபியூஸை சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய பில்டப் பண்ற மாதிரி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கேட்டா வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாத கண்டிஷனா இருக்கு. சரி ஓகே, இவங்க வந்து இத்தனை வாட்டி போன் பண்றாங்க, அப்ப நீங்களே போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள தோணுச்சுனாலும் அதுக்கு ஒரு சின்ன ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டார்ட் ஆச்சுனாலும் நம்ம கொண்டு போய் கொடுக்கவே முடியும். அது இல்லாம நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லையே, அங்க இருந்து தானே வரணும். அவங்க இருந்துதான் வரணும், அது எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்றதும் கிடையாது. அவங்க எதை நம்ம கேட்டோம் அப்படின்னாலுமே ப்ரோ இன்னைக்கு வந்துருவோம் நாளைக்கு வந்துருவோம் சார், இல்லைன்னா வந்து ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க நான் மேனேஜர்கிட்ட பேசிடுறேன் எல்லா விஷயமும் சொல்றாங்களே தவிர ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கிறதும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த வண்டி வந்து நம்ம இந்த ஜாவா அப்படின்ற நேம் காண்டி எடுக்கிறீங்க, இல்லை வந்து நம்ம அப்பா ஓட்டின வண்டி, நம்ம தாத்தா ஓட்டின வண்டி.